வணக்கம் நான் உங்கள் தோழி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்காக மே ஒன்றாம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மற்றும் ஃப்ரீ கிளாஸஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதன்படி இன்றைக்கி நம்ம என்ன டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம் அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம்மில் இருக்கக்கூடிய பாலிட்டி லெசன் தான் வந்துட்டு இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு வந்துட்டு சொல்லியிருந்தோம் என்ன லெசன் அப்படின்னா அரசாங்கங்களின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த யூனிடில் நம்ம என்னென்ன விஷயம் மட்டும் படித்தா போதும் என்னென்ன மணி கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இந்த அரசாங்கங்களின் வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட்டில் நான்கே நான்கு அரசாங்க முறைகளை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும்தான் அந்த லெசன் முழுக்க கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒற்றை ஆட்சி அரசாங்கம் அதுக்கப்புறம் இரட்டை ஆட்சி அரசாங்கம் அப்படின்னா என்ன அதுக்கு சாரி கூட்டாட்சி முறை ஒற்றை அரசாங்கம் அதுக்கப்புறம் கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடியது அதுக்கப்புறம் நாடாளுமன்ற அரசாங்கம் தென் வந்துட்டு அதிபர் முறை மக்களாட்சி இந்த நான்கு அரசாங்கங்கள் எப்படி செயல்படுது எந்தெந்த நாட்டில் வந்துட்டு இந்த முறைகள்லாம் இருக்குது அதனுடைய நன்மை என்ன தீமை என்ன ஸோ இதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னாலும் இந்த லெசன் வந்துட்டு முடிஞ்சிரும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகிலே மிக பழமையான ஒரு அரசாங்கம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐக்கிய பேரரசில் காணப்பட்ட முடியாட்சி அரசாங்கம் தான் இந்த உலகத்திலே வந்துட்டு மிக பழமையான ஒரு அரசாங்க முறையாக காணப்படுது ஸோ எக்ஸாம் ஆகிட்டா போல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயமே வந்துட்டு இதுதான் இந்த யூனிட்டில் ஸோ ஐக்கிய பேரரசில் தான் முதன் முதலையாக வந்துட்டு அரசாங்கம் அப்படின்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்மளை அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ண ஆங்கிலேய முடியாட்சி ஸோ ஏன்னா பிரிட்டன்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா முடியாட்சி தான் நடைபெறுது ஆனால் அங்கே என்ன வகையான முடியாட்சி நடக்கிறாங்க அப்படின்னா அரசியலமைப்புக்கு உட்பட்ட முடியாட்சி முறை வந்துட்டு அங்கே இருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இந்த பாக்ஸில் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க மத்தபடி அந்தளவுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது அதுக்கப்புறம் வந்துட்டு அரசியலமைப்பு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு மூன்று விதமாக வந்துட்டு வகைப்படுத்துகிறாங்க ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட எழுதப்படாத அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு கேட்டகிரிக்கில் அரசாங்கங்களை வகைப்படுத்துகிறாங்க ரெண்டாவது கூட்டாட்சியா ஒற்றையாட்சியா அப்படின்ற அந்த கேட்டகிரிக்கில் அரசாங்கங்களை வகைப்படுத்துகிறாங்க மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகிழும் தன்மையுடைய மற்றும் நெகிழா தன்மையற்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா மூன்று விதமாக அரசாங்கங்களை வகைப்படுத்துறாங்க இதையும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுலருந்தான் நம்ம படிக்க வேண்டிய பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஒற்றையாட்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒற்றையாட்சி முறை அப்படின்னா கான்செப்ட் என்ன அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது ஒற்றையாட்சி முறை அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரே ஒரு அரசாங்கம் மட்டும்தான் இருக்கும் எல்லா அதிகாரமும் அந்த அரசாங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஒற்றை அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி எந்தெந்த நாடுகளில் வந்துட்டு ஒற்றை அரசாங்க முறை வந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு もう。 நான்கு நாடுகளில் அந்த ஒற்றையாட்சி முறை தான் ஃபாலோ இருக்காங்க எந்தெந்த நாடுகள் அப்படின்னா இங்கிலாந்து ஃப்ரான்ஸு ஜப்பான் மற்றும் இலங்கை இந்த நான்கு நாடுகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த நான்கு நாடுகளில் ஒற்றையாட்சி முறையை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இங்கிலாந்து ஃப்ரான்ஸு ஜப்பான் மற்றும் இலங்கை ஸோ எக்ஸாம் ஆயுண்டப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இந்த வார்த்தை ஸோ அரசு அப்படின்றத தமிழில் சொல்கிறோம் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம் இப்போ இந்த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இந்த வார்த்தை எதுலேருந்து வந்திருக்கும் அப்படின்னா ரெண்டு மொழி சொல்லிலிருந்து தான் வந்துட்டு சேர்ந்த ஒரு வார்த்தை தான் இந்த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது ஃபஸ்ட்டு என்ன வார்த்தை அப்படின்னா வந்துட்டு கவர்னர் ஸோ கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு வார்த்தை இது என்ன மொழிலிருந்து வந்த சொல் அப்படின்னா பிரெஞ்சு மொழி சொல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரெஞ்சு மொழி சொல்லான கவர்னர் அப்படின்றதுல இருந்தும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லத்தீன் மொழி சொல்லான குபர்னர் லத்தின் மொழி சொல்லான குபர்னர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இந்த ரெண்டு மொழிகள்லேருந்து வந்த இந்த வார்த்தைகள்லேருந்து தான் அரசு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய அந்த வார்த்தை வந்துட்டு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அப்போ அரசு அப்படின்ற அந்த வார்த்தை ரெண்டு மொழி சொல்லினுடைய காம்பினேஷன் தான் வந்துட்டு அரசு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஒன்று வந்து பார்த்தா அப்படின்னா பிரெஞ்சு மொழி சொல்லான கவர்னர் அப்படின்றது ரெண்டாவது லத்தீன் மொழி சொல்லான குபர்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது ஸோ இதை வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்டப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக எங்கே வந்துடலாம் அப்படின்னா ஒற்றையாட்சி முறையினுடைய நன்மைகள் ஸோ சொல்கிற பாயிண்ட்டை மட்டும் தெளிவாக வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஒற்றையாட்சி முறை அப்படின்னா வந்துட்டு அது எந்த நாடுகளுக்கு பொருத்தமான ஒரு முறையாக இருக்குது அப்படின்னா ஒரு சிறிய நாடுகளுக்கு பொருத்தமான ஒரு முறையாக வந்துட்டு ஒற்றையாட்சி முறை வந்துட்டு இருக்குது ஸோ இந்த பாயிண்ட்டை வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு முடிவுகளை எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா துரிதமாக வந்துட்டு எடுத்துடுறாங்க ஸோ அந்த நாடுகள் எல்லாமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா முடிவுகளை ரொம்ப துரிதமாக எடுத்துடுறாங்க அதே போல் செலவு அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த மூணு பாயிண்ட்டை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ஒற்றையாட்சி முறையினுடைய சிறப்பம்சங்கள் அதனுடைய நன்மைகள் அதே இது பார்த்தவா அப்படின்னா சில சமயங்களில் தீர்வுகளும் வந்து குறைகளும் வந்துட்டு என்ன செய்கிற அப்படின்னா இருக்குது இப்போ ஒற்றையாட்சி முறையினுடைய குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய நாடுகளுக்கு வந்துட்டு எது என்ன செய்யாது அப்படின்னா பொருந்தாது அதே போல் வந்துட்டு அதிகாரம் எல்லாமே ஒரே இடத்துல குவிக்கப்படுறதுனால அந்த அதிகாரம் தவறாக பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அந்த அளவுக்கு முக்கியமாக அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அளவுக்கு முக்கியம் இல்லை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம இந்திய அரசியலமைப்பு ஸோ நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவினுடைய அரசியலமைப்பு அப்படின்றது நம்ம ஒரு ஒற்றையாட்சியுடன் கூடிய கூட்டாட்சி முறையை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் ஸோ முழுக்க முழுக்க ஒற்றையாட்சின்னு சொல்லிட முடியாது கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ரெண்டுமே சேர்ந்த ஒரு நாடுதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஒற்றையாட்சியை உழக்கக்கூடிய வகையில் என்னென்ன கருத்துக்கள்லாம் இடம்பெற்று இருக்கு அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க இதில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது மத்திய அரசு ஸோ நம்ம இந்த நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு அதிகமான அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக தான் இருக்குது ஸோ ஆக்சுவலாக ஒரு கூட்டாட்சி கொண்ட நாடாக இருந்துச்சு அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு ஈக்குவலாக தான் ரைட்ஸ் இருக்கணும் ஆனால் இங்கே வந்துட்டு மாநில மத்திய அரசுக்கு தான் அதிகமான ரைட்ஸ் இருக்குது அதனால அது ஒற்றையாட்சித்துவமா தான் இருக்கு இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தா அப்படின்னா ஒற்றை அரசியலமைப்பு இந்தியா முழுக்க நமக்கு ஒரே ஒரு அரசியலமைப்பு தான் வந்துட்டு இருக்கு இந்த விஷயம் அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்துட்டு ஒற்றை குடியுரிமை ஸோ ஒற்றை குடியுரிமை அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவசர கால ஏற்பாடுகள் ஆளுநர்கள் மத்திய அரசால் நியமிக்கப்படுது இந்த அஞ்சு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அஞ்சு பாயிண்ட் தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு ஒற்றையாட்சி முறை அப்படின்றத பிரதிபலிக்கும் விதமாகவும் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கூட்டாட்சி முறை இது வந்து ஒற்றையாட்சி முறையில் இந்த பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது நெக்ஸ்ட்டு கூட்டாட்சி முறை கூட்டாட்சி முறை அப்படின்னா வெறும் ஒன்றுமே கிடையாது ஸோ கூட்டாட்சி அப்படின்னா மத்திய அரசு அப்படின்னு ஒரு க மத்திய அரசு அப்படின்ற ஒரு அரசாங்கம் இருக்கும் தென் வந்துட்டு மாநில அரசு அப்படின்ற ஒரு அரசாங்கம் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் தங்களுக்குள்ளே என்ன செய்வாங்க அப்படின்னா அதிகாரங்களை பிரிச்சுப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதிகாரங்களில் உனக்கான அதிகாரம் இது எனக்கான அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிச்சுப்பாங்க இதுதான் வந்துட்டு கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கூட்டாட்சி முறை காணப்படக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா ரஷ்யா பிரேசில் அர்ஜென்டினா இந்த நாடுகள் தான் நமக்கு பாயிண்டில் கேட்பாங்க ஸோ எந்த நாடுகள் வந்து பார்த்தா அப்படின்னா கூட்டாட்சி முறை காணப்படல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க bong it. எங்கெங்கே காணப்படுது அப்படின்னு மட்டும்தான் இதில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை மட்டும் பார்த்துக்கோங்க எக்ஸாம் ஐநப்பில் போதுமானது முக்கியமான நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா பெரிய நாடுகளுக்கு வந்துட்டு இந்த கூட்டாட்சி முறை வந்துட்டு உகர்ந்த ஒரு நாடாக வந்து பார்த்தா அப்படின்னா இருக்குது போல் அதிகாரங்கள் வந்துட்டு பகிர்ந்து கொள்ளப்படுறதுனால நமக்கு என்ன குவிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு சர்வாதிகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் தடுக்கப்படுது மிகப்பெரிய நாடுகளுக்கு பொருத்தமான ஒரு முறையாக வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வேறு எந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டும் இதில் கிடையாது அதுக்கப்புறம் கம்பாரிசன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒற்றையாட்சி முறைக்கும் கூட்டாட்சி முறைக்கும் உள்ள வித்தியாசம் இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குடியுரிமை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஒற்றை ஆட்சியில ஒற்றை குடியுரிமை தான் வழங்கப்படும் கூட்டாட்சி முறையில் இரட்டை குடிரிமை வழங்கப்படும் இந்த பயண்டை மட்டும் தெளிவாக வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் குறைகள் ஸோ குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கூட்டாட்சி முறையினுடைய குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா அதிகமான செலவு வந்து கொண்டதா வந்துட்டு இது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முக்கியம் அதுக்கப்புறம் இரட்டை குடிரிமை அப்படின்றதும் ஒரு நெகட்டிவ்வா சொல்றாங்க இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் இதுல தெரிஞ்சுக்கோங்க மித்தபடி இது இம்பார்ட்டன்ட் கிடையாது அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறையை வெளிப்படுத்தக்கூடிய தத்துவங்கள் என்ன நமக்கு வந்து இரட்டை அரசாங்கம் காணப்படுது அதுக்கப்புறம் நம்மளுடைய எழுதப்பட்ட அரசியலமைப்பா இருக்கு இருக்குது இருக்கு அதிகார பிரிவு வந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க இந்த மூணு விஷயத்தை மட்டும் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியமே கிடையாது அதுக்கப்புறம் மூணாவது அரசாங்க முறை நாடாளுமன்ற ஆட்சி முறை ஸோ நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிகளை கொண்டு ஒரு நாடாளுமன்ற மக்களை வந்துட்டு ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நாடாளுமன்ற அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம இந்தியாவை வந்துட்டு என்ன செய்யலாம் வந்துட்டு சொல்லலாம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பாக்ஸ் தான் ஸோ பாக்ஸ் கண்டிப்பாக மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கில் வந்துட்டு கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம நாட்டில் வந்துட்டு நம்ம பாராளுமன்றத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாடாளுமன்றம் பாராளுமன்றம் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை ஒவ்வொரு மாணி வந்துட்டு சொல்கிறாங்க அந்த நாடுகள் எந்தெந்த நாடுகள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகணும் இஸ்ரேல் நாட்டில் வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கெனசட் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் நாட்டில் நாடாளுமன்றத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு கெனசட் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெர்மனியில் வந்துட்டு பந்தே ஸ்டாக் ஜெர்மனியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பந்தே ஸ்டாக் அப்படின்னும் டென்மார்க்கில் போக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நார்வேல வந்துட்டு ஸ்டார்டிங் அப்படின்னு ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அஞ்சுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேக்ஸ் ஃபாலோயிங்கில் கூட நமக்கு கேட்குறக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வெஸ்ட் மினிஸ்டர் முறை அரசாங்க முறைன்னு சொல்கிறாங்க ஸோ நாடாளுமன்ற அரசாங்க முறையை வேறு ஒவ்வேறு பெயர்களையும் ஒவ்வொரு நாட்டில் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா பொறுப்பு அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி பல்வேறு பெயர்களை அழைக்கப்படுகிறது அப்போ இந்த நாடாளுமன்ற அரசாங்க முறை எந்தெந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா பிரிட்டன் ஜப்பான் கனடா இந்தியா இந்த நான்கு நாடுகள் ஸோ இந்த நாடுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்தெந்த நாட்டில் என்னென்ன முறை அரசாங்கம் இருக்குது ஸோ இந்த நாடாளுமன்ற அரசாங்க முறை வந்துட்டு பிரிட்டன் ஜப்பான் நம்ம இந்தியா தென் வந்துட்டு கனடாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் டேரெக்டாக நம்ம எங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதிபர் மக்களாட்சி முறைக்கு வந்துட்டு வந்துடலாம் ஸோ அந்த அதிபர் மக்களாட்சி முறை அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா அதிபராக தேர்ந்தெடுப்பாங்க அவர் தான் வந்துட்டு ஆட்சியை வந்துட்டு நடத்திட்டு இருப்பாரு ஸோ எங்கே எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அமெரிக்கா பிரேசில் ரஷ்யா இலங்கை போன்ற நாடுகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அதிபர் மக்களாட்சி முறை வந்துட்டு காணப்படுது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாக்ஸ் ஸோ பாக்ஸ் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆகணும் கதையை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ பூட்டானில் வந்து பார்த்தா அப்படின்னா அந்த பூட்டான் அப்படின்றது நம்மளுடைய அண்டே நாடு தான் பூட்டான் ஸோ அந்த பூட்டானில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு மன்னராட்சி முறை தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நாடாளுமன்ற முறை அதாவது மக்களாட்சி வந்துட்டு நடைபெற்று இருக்கு அதற்கான வரலாறு எப்படி அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க ஸோ பூட்டானில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் மன்னர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பூட்டானில் வந்துட்டு அடிமைத்தனத்தை வந்துட்டு ஒழிச்சிருக்காரு ஸோ மூன்றாவது அரசர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அடிமைத்தனத்தை ஒழிச்சிருக்காரு நான்காம் அரசர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கம்பீரமான பட்டங்களை ஃபுல்லாக ஒழிச்சிருக்காரு இது வட்டங்கள் கிடையாது கம்பீரமான பட்டங்களை ஃபுல்லாக ஒழிச்சிருக்காரு ஐந்தாம் அரசர் இவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ஸோ இந்த ஐந்தாம் அரசர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தேர்தல்கள் எல்லாம் நடத்தி இந்த மாதிரி ஒரு மக்களாட்சி முறையை வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு இவர் அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி நாலு வருஷம் இவர் பதவி வகித்த தன்னுடைய பதவியை என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா திறந்திருக்காரு ஸோ முப்பத்தி நாலு ஆண்டுகளை பதவி வகித்தா தன்னுடைய அரியணையை திறந்து அதுக்கப்புறம் அவருடைய மகரான இளவரசர் ஜிக்மே கேசர் நம்கியேல் வாங்சுங் இந்த பேரை நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஜிக்மே கேசர் நம்கியேல் வாங்சுங் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இவர் தான் ஐந்தாவது மன்னராக வந்துட்டு பதவியேற்றிருக்காரு ஸோ பதவியேற்றதுக்கப்புறம் பூட்டானில் வந்துட்டு உள்ளாட்சி தேர்தல்கள் இந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாமே நடத்தி பூட்டான ஒரு மக்களாட்சி நாடாக கொண்டு வந்தவர் இவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் எக்ஸாம் பாயிண்ட் நமக்கு கேட்கலாம் அதே போல் இந்த மூன்றாம் அரசர் என்ன பண்ணாங்க நான்காம் அரசர் என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே போல் இன்னொரு அண்டை நாடு தான் நேபாளம் ஸோ இந்த நேபாளத்தில் எப்படி மக்களாட்சி முறையை கொண்டு வந்துச்சு அப்படின்னா அதற்கும் ஒரு வரலாறு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸு ரெண்டு ஏப்ரல் மாதம் ஸோ ஏப்ரல் புரட்சி அப்படின்னு ஒரு புரட்சி மூலமாக தான் வந்துட்டு நேபாளத்தில் மக்களாட்சி வந்துட்டு நடைபெற்றுருக்கு முக்கியமாக வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஏப்ரல் மாதத்தில் ஏழு கட்சிகள் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு ஸோ ஏழு கட்சிகள் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு இந்த அமைப்பு மூலமாக மக்களை வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அழைப்பு வந்து விடுத்திருக்காங்க இந்த மாதிரி அரசருக்கு எதிராக வந்துட்டு நம்ம போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்திருக்காங்க அது மூலமாக ஏப்ரல் மாதம் வந்துட்டு அங்கே மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்துட்டு நடந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு மக்களாட்சி முறையை வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ வந்துட்டு மன்னராக இருந்தவர் யார் அப்படின்னா ஞானேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியவர் தான் ஸோ இதுதான் எக்ஸாம் பாயிண்டபிள் நமக்கு முக்கியமானது நேபாள நாட்டில் ஞானேந்திரா அப்படின்றவர் தான் முடியாட்சி முறையை முடிச்சு வச்சுட்டு அந்த மணி நாடாளுமன்ற மக்களாட்சி முறைக்கு அடிக்கோடிட்டவர் யார் அப்படின்னா ஞானேந்திரா அப்படின்றவர் சொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதுமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிபர் மக்களாட்சியினுடைய அம்சங்கள் ஸோ அதிபர் மக்களாட்சி முறை நம்ம குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் அதிபர் மக்களாட்சி முறை தான் காணப்படக்கூடியது இங்கே என்ன சார் அப்படின்னா அந்த அமெரிக்காவில் வந்து பார்த்தா அப்படின்னா அதிபர் எத்தனை ஆண்டுகளுக்கு பதவி ஏக்ப்பார் அப்படின்னா நான்கு ஆண்டுகளுக்கு பதவி வைப்பார் எக்ஸாம் என்னப்பில் இதுதான் நமக்கு முக்கியம் ஸோ அமெரிக்காவில் அதிபர் மக்களாட்சி முறை தான் காணப்படுது அதில் அதிபருடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா நான்கு ஆண்டுகள் தான் வந்துட்டு அவரை எப்போ மட்டும் தான் பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் அவரையும் பதவி நீக்கம் செய்ய முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே ஒரு அமைச்சரவை வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த அமைச்சரவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதா அப்போ எந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரவை வந்துட்டு கிச்சன் கேபினட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எங்கே இருக்கக்கூடியது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருக்கக்கூடியது தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா அந்த அதிபர் மக்களாட்சி முறையில் நாடாளுமன்றத்துக்கு வந்துட்டு அதிபர் பொறுப்பானவர் கிடையாது ஸோ அதிபர் தனியாக தான் செயல்படுவார் நாடாளுமன்றம் அப்படின்றது தனியாக தான் செயல்படும் இது எல்லாமே கதை தான் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ரீட் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க மற்றபடி இதில் இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் வந்துட்டு எதுவும் கிடையாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கப்புறம் நிறைகள் குறைகளும் வந்துட்டு வாட்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம டேரெக்டாக எங்கே வந்துடணும் அப்படின்னா இந்த மாதிரி அதிபர் மக்களாட்சி முறைக்கும் இந்த மாதிரி நாடாளுமன்ற ஆட்சி முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம ஜஸ்ட்டு ரீட் பண்ணுற அளவுக்கு தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல முக்கியம் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக எங்கே உதரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக படிச்சாகணும் அதாவது நம்ம இந்தியாவில் வந்துட்டு மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவு ஏன்னா நம்ம கூட்டாட்சி முறை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்போ மத்திய அரசுக்கு மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்று விதங்களாக வந்துட்டு பிரிச்சிருந்திருக்காங்க ஒன்று நிர்வாக உறவுகள் சட்டமன்ற உறவுகள் நிதி உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சிருக்காங்க அந்த உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேட்ச்சு ஃபாலோவிங்களை கேட்பாங்க ஸோ அதனால தெளிவாக நம்ம பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற உறவுகள் சட்டமன்ற உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தஞ்சிலிருந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் நிர்வாக உறவுகள் நிர்வாக உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது இரநூத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து இரநூத்தி அறுபத்தி வரைக்கும் நிர்வாக உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது நிதி உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் இருநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து இருநூத்தி நாலு வரைக்கும் ஸோ இது மூனையும் கண்டிப்பா பார்த்துக்கோங்க எக்ஸாம் பைனப்பில ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அந்த அதிகாரத்தை மூன்று விதமாக வந்துட்டு மூணு பட்டியலாக வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம என்ன அப்படின்னா மத்திய பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாங்கணும் கண்டிப்பாக இதில் இருந்து மேட்சு த ஃபாலோயிங் நமக்கு கேட்கலாம் ஸோ மத்திய பட்டியல் எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் துறைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய பட்டியலில் இருக்குது என்னென்ன துறைகள் அப்படின்னா இந்த மாதிரி வெளியுறவுத்துறை பாதுகாப்பு ஆயுதப்படை தொலைத்தொடர்பு தபால் மற்றும் தந்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் மத்திய பட்டியலையும் மாநிலப்பட்டியில் எத்தனை துறை துறைகள் இருக்கு அப்படின்னா அறுபத்தி ஒரு துறைகள் வந்துட்டு மாநில பட்டியல் இருக்கு அதுல என்னென்ன துறைகள் அப்படின்னு முக்கியமா வந்துட்டு இந்த காவல்துறை சிறைத்துறை நீதித்துறை உள்ளாட்சி அமைப்புகள் விவசாயம் இது வந்துட்டு மாநில வந்துட்டு வரும் பொதுப்பட்டியல் எத்தனை துறைகள் இருக்கா இருக்கா ஐம்பத்தி துறைகள் பொதுப்பட்டியல் இருக்கு ஸோ குற்றவியல் சிவில் நடைமுறை அதுக்கப்புறம் முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செய்தித்தாள் புத்தகங்கள் மற்றும் அச்சகங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடு ஸோ இது வந்துட்டு எந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா பொதுப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் எக்ஸாம் பயணம் தெரிஞ்சுக்க வேண்டியது மத்திய பட்டியல் துறைகள் இருக்கு அப்படின்னா நூறு துறைகள் இருக்கு மாநில பட்டியல் அறுபத்தொரு துறைகள் பொது பட்டியலில் ஐம்பத்திரண்டு துறைகள் இருக்கு என்ன துறைகள் இருக்குது இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதுமானது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மொத்த தேசிய மகிழ்ச்சி ஸோ இது வந்து பார்த்தா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறியீடு தான் ஸோ இந்த குறியீடு எப்படி வந்து நவீன காலத்தில் வளர்ந்துட்டு வர ஒரு தத்துவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குறியீடுன்னு சொல்கிறாங்க இந்த குறியீடை முதன் முதலாக வந்துட்டு யார் தான் கொண்டு வந்தால் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய அண்டை நாடான நேபாள சாரி பூட்டான் நேபாளம் கிடையாது ஸோ பூட்டானில் தான் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த ஒரு கான்செப்ட் முதன் முதலாக வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஜூலை பதினெட்டு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அப்போ இந்த மொத் மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படின்ற இந்த குறியீடு முதன் முதல்ல எந்த நாட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பூட்டான்ல தான் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஜூலை பதினெட்டில் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா பூட்டானினுடைய அந்த மன்னர் பார்த்தோலா சோ அந்த நான்காம் அரசரான ஜிக்மே ஜிங்கியே வாங் சுங் அப்படின்றவர் இவர் பேரே நம்ம மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும் வேறு வழி கிடையாது சோ அப்ப இந்த ஜிஎன்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீட்டை வந்துட்டு கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஜிக்மே ஜிங்கே வாங்சுங் ஜிக்மே ஜிங்கே வாங்சுங் அப்படின்றவர் தான் இவர் பூட்டானினுடைய நான்காவது மன்னர் எப்போ உருவாக்கியிருக்கார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தான் வந்துட்டு இதை வந்துட்டு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா வந்துட்டு உருவாக்கி இருக்காரு ஸோ இதை மட்டும் சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கிட்டாலே வந்துட்டு இந்த லெசர்லாம் தான் ஸோ மற்றபடி எக்ஸாம் பாயிண்ட் அப்படில் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸான விஷயங்கள்லாம் வந்துட்டு கிடையாது சொன்ன விஷயத்த மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க சொல்லப்போனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் கொஷின் ஏரியா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான ஒரு இது தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உனக்கு நண்புக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுக்கான டெஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஏழு மணிக்குள்ளே வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக படிங்க சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் கூட க்ளியாக வந்துட்டு மைண்டில் ஏற்றிக்கோங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி